இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளா மாறியிருக்கும் முக்கியமான விஷயம் நடிகராகிருந்து அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கும் விஜயின் கட்சி கொடி அறிமுக விழா. உறுதிமொழி, கட்சி கொடி, பேச்சு என ஒவ்வொன்றையும் பொடி வச்சு தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய பேச்சுக்களை தீவிரப்படுத்தி இருக்காரு நடிகர் விஜய். தமிழ்நாட்டுல ஆண்ட ஆளும் கட்சிகளோட கொடிக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கிறதால விஜயோட கொடிக்கு பின்னால என்ன வரலாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்க பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனா அதை கூடிய சீக்கிரம் நடக்க இருக்கும் மாநில மாநாட்டுல விளக்குறதா சொல்லிட்டு கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார் நடிகர் விஜய். முதலில் உறுதிமொழியோடு நிகழ்ச்சியை தொடங்கிய விஜய் கட்சிக்காரர்கள் எல்லோரையும் நெஞ்சில கை வச்சு உறுதிமொழி ஏற்க செய்திருக்கிறார். அந்த உறுதிமொழியில ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் உள்ளிட்ட வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பா சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றினால் ஏற்படும் வேற்றுமைகளை களைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லோருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபட வேண்டும் என்பது உறுதிமொழியோட முக்கியமான சாராம்சமாக இருந்தது. இதற்கு பிறகு மஞ்சள் பையில் வைத்து கொண்டு வரப்பட்ட கொடியை அறிமுகம் செய்து வச்சாரு விஜய். சிவப்பு மஞ்சள் நிறங்களோட மத்தியில வாகை மலரும், அதை சுற்றி 23 பச்சை நிற நட்சத்திரங்களும், 5 ஊதா நிற நட்சத்திரங்களும் அந்த கொடியில இடம்பெற்று இருக்கு. அதோட வாகை மலரோட இரண்டு புறமும் நீண்ட தந்தங்கள் கொண்ட யானைகள் வரவேற்பதை போல கால்களை உயர்த்தியபடி நிற்கின்றன. இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்லி இருக்கும் விஜய் அதை கட்சி மாநாட்டில் சொல்வதா சஸ்பெண்ட் வச்சாரு. ஆனா அதற்குள்ள அந்த கொடியை டீகோட் செய்ய முடியும். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பொறுத்த வரைக்கும் மேலையும் கீழையும் சிகப்பு நிறமும், நடுவில் மஞ்சள் நிறமும் இருக்கு. பொதுவா அரசியலை பொறுத்த வரைக்கும் சிவப்பு என்பது கம்யூனிசம், புரட்சி, வெளிச்சம் அல்லது ஒளி என்கிறதை அடையாளமாக பார்க்கப்படும். சங்க இலக்கியங்கள்ல அதிகமாக இடம்பெற்ற நிறமாகவும் சிவப்பு இருக்கு. ஆனா மத்தியில் இருக்கும் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறத்திற்கு அப்படியே எதிரான கொள்கையை பிரதிபலிக்கும் நிறமாகத்தான் அரசியல்ல பார்க்கப்படுது. சிவப்பு கம்யூனிஸ்டுகளின் நிறம் என்றால் உலகம் முழுக்க மஞ்சள் நிறம் தாராளவாதிகள் எனப்படும் லிபரல்களின் அடையாளமாக பார்க்கப்படுது. அதுவும் வலதுசாரி லிபரல்களின் அடையாளமாக இருக்கிறது தான் மஞ்சள் நிறம். ஒரு சில நாடுகள்ல புத்த மதம் மற்றும் மன்னராட்சியின் அடையாளமாகவும் மஞ்சள் நிறம் பார்க்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் என்பது அலங்காரத்துக்கும் மங்களத்திற்குமான நிறம். சோ விஜய் இதுல என்ன விளக்கத்தை கொடுக்க போறாருங்கிறது தான் சஸ்பென்ஸ். வாகை மலர் என்பது சங்க காலம் தொட்டே வெற்றியை குறிக்கும் ஒரு மலராக பார்க்கப்படுது. சங்க காலத்தின் அரசர்களும் அவருடைய படைகளும் வாகை மலர் சூடி கொண்டாடியிருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தின் படி பார்த்தா வாழ்க்கையின் மேம்பட்ட நிலையை குறிப்பது வாகை மலர். கட்சியின் பெயரிலேயே வெற்றி இருப்பதால் விஜய் வாகை மலரை தேர்ந்தெடுத்திருப்பதாக கூறப்படுது. ஆனா வெற்றியை குறிக்கும் வாகை மலர் வெள்ளை நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்றும், விஜய் தேர்வு செய்திருக்கும் வாகை மலர் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் இல்ல அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. வாகை மலரை சுற்றி இருக்கும் நட்சத்திரங்கள் நம்பிக்கையின் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் பச்சை மற்றும் நீல நிறங்களை புகுத்தி வித்தியாசம் காட்டியிருக்கு தாவேக்கா. இதுல பச்சை என்பது உலகம் முழுக்க இஸ்லாமியர்களையும் சூழலியல் ஆர்வலர்களையும் குறிக்கும் நிறமாக பார்க்கப்படுது. இந்தியால நீலம் என்பது பட்டியலின மக்களை குறிக்கும் நிறமாக பார்க்கப்படுது. இது இல்லாம வாகை மலரோட இரண்டு புறமும் வலிமை மிகுந்த நீண்ட தந்தங்கள் கொண்ட யானைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த யானைகள் அதன் பலத்திற்காகவும் புத்தி கூர்மைக்காகவும் அறியப்படுது. கொடி மட்டும் இல்லாம கொடி ஆந்தம் மூலமா தொண்டர்களை வைப் நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் நடிகர் விஜய். இந்த பாடலுக்கு தமன் இசையமைக்க விவேக் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். வீடியோவுடைய ஆரம்பத்துல போர்க்களத்துல யானைகள் மோதிக்கொள்ள வெள்ளை நிற புறவையில் புறப்பட்டு வந்து அமைதிக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, மூணு எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதுன்னு அதிரடி காட்டுது பாட்டு. அந்த மூணு எழுத்துங்கிற வார்த்தை அண்ணாவை குறிக்கிறதா அல்லது எம்ஜிஆரை குறிக்கிறதாங்கிற பெரிய விவாதமே சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சுங்கிற வரிகள் மூலமா சினிமால உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதே அதை விட்டு இறங்கி வந்து அரசியல் களத்தில மக்கள் சேவை செய்ய வந்திருக்கும் விஜயுடைய நன்றி உணர்வு கடத்தப்பட்டு இருக்கு. தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுதுன்னு இதுவரைக்கும் அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் பாட்டு தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது என விஜயின் அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு முன்னோட்டத்தை காட்டியிருக்கு. அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். அரசர கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் என ஆளும் கட்சிகளுக்கு நேரடியா சவால் விட்டு இருக்கு தாவேக்கா. ஆளப்போகும் தமிழனின் கொடியும் வரிகள் இடம்பெற்று இருக்கு. விஜயும் இது கட்சி கொடி மட்டுமல்ல வருங்கால தலைமுறைக்கான வெற்றி கொடின்னு பேசியிருக்காரு. விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி உண்மையாகவே ஆளும் கொடியா மாறுமானு பொறுத்திருந்து பார்க்கலாம்.